இன்னைக்கு உங்களுக்கு கேதரிங் பேண்ட் சொல்லி கொடுக்குறேன். கேதரிங்க்கு நீங்க எப்பவும் போல எல்லா அளவு எப்படி எடுப்பீங்களோ அதே தான். இதுல என்ன, இது என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த நீ கிட்டையும் தொடையும் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நல்லா லூஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்க ஹிப் சைஸ் வச்சுதான் நம்ம அதை கால்குலேட் பண்ணணும். அப்போ கால் வந்து முட்டிக்கு கீழே லீனாக தான் நமக்கு அதில் வரும் கிளாத்து. முட்டிக்கு மேலே வரைக்கும் நம்ம லூஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம இப்படி ரெண்டாக மடிச்சுக்குவோம். கிளாத்தை எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தான் மடிப்போம். இதை வந்து கிராஸாக மடிச்சிருக்கேன். மற்ற பேண்டெல்லாம் இப்படி நீளமாக மடித்து நாலாக போடுவோம் இல்லைங்களா. இதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டாக மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கார்னரை வந்து இப்படி கர்ஷிப்புக்கு எடுக்கிற மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். அதாவது இந்த கம்மியாக இருக்க போர்ஷன் வந்து நம்மளுக்கு மேலே வர மாதிரி இருக்கணும். அப்போதான் அளவு தெரியும். இப்போ இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கலாம். இதே வந்து கிளாத்து ஸ்கொயராக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக முக்கோணமாக வரும் இல்லைங்களா. இது வந்து நமக்கு நீல வாக்கில் இருக்கிறதுனால இந்த இடம் மட்டுமே இப்படி வரும். நீ மேலே இருக்கிறது வந்து உங்களுக்கு அன்னிவனாக வரும். அப்படி வரும்போது இந்த ஃபோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம ஃபஸ்ட்டு கால்னுடைய லூஸ் வந்து பாட்டம் ரவுண்டு. இது வந்து நார்மலாக நம்ம வைக்கிற அளவை விட இதை கம்மியாக வைப்போம், ஏன்னா டைட்டாக வரணுங்கிறக்காக. இப்போ இதில் வந்து நம்ம பாட்டம் லென்த்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நார்மலாக எடுக்கிற லென்த்தை விட ஒரு 10 இன்ச் நமக்கு இந்த இடம் லென்த் அதிகமாக வேணும். இப்போ நம்ம ஏன்னா இந்த இடம் க்ராஷ் சுருக்கம் வரணும் அப்படிங்கிறக்காக. அப்போது நம்ம இங்கே மேலே வந்து இங்கே எப்படியும் ஜாயிண்ட் தான் உங்களுக்கு வரும். அதனால் ஒரு பீஸ் வந்து இந்த இடத்துல இடுப்பினுடைய இருக்கிற டோட்டல் கிளாத்தை நம்ம அப்படியே வச்சிடலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டுக்காக ஒரு லைன் போட்டிருக்கேன், மேலே ஒன்று கீழே ஒன்று. இப்போ கால்னுடைய சுற்றளவு வந்து இப்போ ஒரு டைட்டாக நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஒரு 10 இன்ச் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 இன்ச் சேர்த்து ஒரு 11 இன்ச் இங்கே வச்சுக்கலாம். நான் இது கிளாத்து சின்னதாக இருக்குது, அதனால் நான் அப்ராக்சிமேட்டாக வைக்கிறேன், நீங்கள் அது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து ஒரு 5.5 இன்ச் நீங்கள் வைக்கிற மாதிரி சைடில் ஒரு 1 இன்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்காக. அதே மாதிரி இதுக்கு ஃபோல்டிங் வந்து சும்மா இதே கிளாத்தை தான் ஃபோல்டு பண்ணுவோம். நம்ம வந்து வேறு கேன்வாஸ் எல்லாம் இதுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு ஓப்பன் வேணும்னாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி அப்படியே, ஏன்னா கிராஸாக போடும்போது நம்ம போடும்போது ஈஸியாகவே மேலே வந்துடும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் கொடுத்து ஹூக்கெல்லாம் வைக்கணுங்கிறது இல்லை. சப்போஸ் ஹூக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு 2 இன்ச்சுக்கு ஓப்பன் விட்டு இங்கே ஹூக் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அப்போ இந்த ஒரு 2 இன்ச்சுக்கு வேணும்னா இங்கே நீங்கள் ஹூக் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருந்து ஒரு கிராச் லைன் நம்ம இங்கே 8 இன்ச்சு வைப்போம் இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு 8 இன்ச்சுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த 8 இன்ச்சு வந்து நம்மளுக்கு இந்த கிராச் லைன் வர்றது. இந்த இடம் எப்பவும் போல நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து அந்த கர்வ் கொடுப்போமோ அதே மாதிரி கொடுத்துக்கலாம் மேலே. அதுக்கப்புறம் நமக்கு நீ வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம முட்டிக்கால் எங்கே இருக்கோ அது வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த நீயினுடைய சுற்றளவை வச்சு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனையே இல்லை, இதை அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பாடியாக இருக்கிறவங்களுக்கு இந்த இதுக்கு மேலே வந்து நமக்கு ஃபுல்லாகவே லூஸ் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த கால்னுடைய சுற்றளவு தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ முட்டிக்கால் வந்து முட்டிக்கு மேலே உங்களுக்கு தையெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கு அப்படின்னா இந்த இடம் நம்ம லூஸ் கொடுத்துக்கலாம். இங்கே மட்டும் ஸ்லிம்மாக வச்சுக்கலாம் சரிங்களா. ஒரு சிலருக்கு நமக்கு
பேக் முட்டிகளுக்கு கீழே பேக் சைடு நல்லா சதைப்பிடிப்பா இருக்கு அப்படின்னாலும் இந்த இடம் வந்து லூஸ் கொடுத்துக்கலாம். சரியோ? ஆனா மேக்சிமம் வந்து ரொம்ப ஃபேட்டா இருக்கவங்களுக்கு இது நான் சஜஷன் பண்ண மாட்டோம், ஏன்னா அது லெக்கின் மாதிரி எல்லாம் ஃபிட்டிங் வராது, எக்ஸ்பெண்ட் ஆகாது. அப்ப நம்ம தச்சு கொடுத்தாலும் உட்காரும் போது இது வந்து செட் ஆகாது, கிழிஞ்சிரும். ஆனா கொஞ்சம் ஸ்லிம்மா இருக்க பொண்ணுங்களுக்கு இது இது வேணும் அப்படிங்கிறது. ஆனா இப்ப மேக்சிமம் எல்லாம் லெக்கின் தான் யூஸ் பண்றாங்க, எந்த ஒரு டாப்பா இருந்தாலும் அதுக்கு மேட்சிங்கா லெக்கின் போட்டுக்கிறனால இது அவ்வளோ இது இல்லை. இருந்தாலும் ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு இது வந்து இப்படியே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சீட்டினுடைய சுற்றளவு நமக்கு தெரியணும். அப்போ அதை வச்சு நமக்கு 10 இன்ச் வச்சு நம்ம இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். நார்மல் பேண்ட்டுக்கு எப்படி இடுப்பு எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான், ஒரு 40 இன்ச் வருது அப்படின்னா ப்ளஸ் ஒரு 10 இன்ச் அப்படிங்கும்போது 12.5. அப்போ ஒரு ஸ்லீட்டுக்காக ஒரு 4 இன்ச்சோ 5 இன்ச்சோ நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். சாதா பேண்ட்டுக்கு என்ன இடுப்பு வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான். அப்போ இது பார்க்கும்போது மேல் இது வரைக்கும் நார்மல் பேண்ட்டு தான், இதுக்கு மேலே நீங்கள் கொடுக்குற லூஸ் தான் அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதில் இத்தனை லைன் இருந்தாலும் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ இது வந்து இந்த இடம் மட்டும் வேணால் லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக காலுக்குள்ளே போகும். சும்மா கீழே மட்டும் ஒரு இதுக்கு நம்ம கீழே மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு அப்படியே மேலே வரும் வர இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடம் மட்டும் நமக்கு சுருக்கம் வந்து க்ரஷ் வரும். இதுக்கு மேலெல்லாம் நமக்கு எப்பவும் போல பேண்ட் மாதிரி நீட்டாக வரும். இதுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிற பீஸ் வந்து எப்படி ஜாயின் போடுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் மார்க் பண்ணினது ஒரு இது தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ விட்டு அவுட்டில் கட் பண்ணிக்கோங்க. இதோட இங்கே நாச் போட்டுட்டீங்கன்னா இதோட இதை மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்படி நார்மலாக ஃபோல்டு பண்ணால் போதும். இந்த எஜ்ஜு வரும்போது மட்டும் லைட்டாக ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இப்படி கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கால் போடும்போது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டின்னா நம்ம கால்னுடைய ஆங்கிள் ரவுண்டு எடுக்கணும், ஸ்ட்ரைட்டாக எடுக்காமல் கிராஸில் எடுக்கணும். அப்போ தான் இந்த எஜ்ஜு மட்டும் நமக்கு காலுக்கு உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து ப்ளீட் வைக்கிறதுக்காக இப்போ இதில் வர ஜாயிண்ட் வந்து யோக் பீஸ் வந்து அதே 8 இன்ச்சு உயரம், இடுப்பினுடைய சுற்றளவு 4 பிரித்து 1 இன்ச்சு சேர்த்து யோக் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே சப்போஸ் இது உங்களுக்கு கிளாத்து நிறைய இருந்துச்சுன்னா யோக்கு இதோட சேர்த்து நம்ம ஸ்ட்ரைட் பேண்ட் மாதிரியே நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது கிராஸில் போட்டு நல்லா யோக் இங்கே வரைக்கும் கொடுத்து இப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் கிளாத்து அதாவது இங்கே அந்த அளவுக்கு கிளாத் கிடைக்காது, ஏன்னா அகலம் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால நாங்கள் யோக் பீஸ் செப்பரேட்டாக வச்சுக்கிறோம். இந்த இப்படி இருக்கிற ஒரு கிளாத்தை இதுக்கு வந்து இப்படி கரெக்டாக இந்த ஷேப்புக்கு வச்சுக்கோங்க. இது கிராஸாக ஸ்ட்ரைட்டானலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், எப்படி கிளாத் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த இந்த இங்கே ஒரு 1 இன்ச்சுன்னா இங்கேயும் அதே அளவுக்கு இருக்கணும், இங்கேயும் இங்கேயும். அரை இன்ச்சு தள்ளி நான் லைன் போடுறேன், ஏன்னா தைக்கும்போது கொஞ்சம் மேலே கீழே வரும். இப்போ இதை வந்து நம்ம இங்கே உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் இதில் 4 லேயர் போட்டு இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது 4 ஒரே மாதிரி வெட்டிட்டு 4 லேயரும் கட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு டோட்டலாகவே எல்லா பக்கமும் 1/2 இன்ச் எக்ஸஸாக விட்டுருக்குறேன். இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இதே அளவுக்கு நீங்கள் ஒட்டுக்க கட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் அன்னியவனா இருந்தாலும் நீங்க கரெக்டா வச்சு லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நாச் ஒன்று போட்டுக்கோங்க, அப்போதான் இது வந்து கீழ்ப்பகுதி அப்படிங்கிறது தெரியும். இல்லைன்னா ரொட்டேட் பண்ணிட்டே இருப்போம், எந்த சைடை வச்சு ஜாயின் பண்றதுன்னு தெரியாது. அதனால இது வந்து கீழ்ப்பகுதி, அதனால அது மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜாயின் போடும்போது ரைட்ல ஒன்று லெஃப்ட்ல ஒன்று இதில் வச்சு நம்ம லுங்கி எப்படி மூட்டுவோமோ அந்த மாதிரி. அது உங்களுக்கு தெரியும்ல, ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்டிச்சில் ஒன்று மேலே அது இந்த இடத்துல அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ஜாயிண்டுக்கு
அதுதான் அதெல்லாம் ஸ்டிச்சிங் எல்லாம் அதே மாதிரி தான். ஏன்னா அது நிறைய பேருக்கு வந்து கட்டிங் மட்டும்தான் தெரியாது, ஸ்டிச்சிங் எல்லாம் நல்லாவே வரும். அதுக்காக நான் ஒரு சில வீடியோஸ் அது மாதிரி போடுவேன். இப்போ இது இப்படி வந்துடும். இதே மாதிரி இதில் ஜாயின் போட்டிங்கன்னாலும் இது இந்த பக்கம் வந்துடும். இந்த நாச்சு இருந்தால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, நம்ம கரெக்டாக வச்சுருவோம். இந்த ஃப்ரண்ட்டு பேக்கில் மட்டும் இங்கே ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு. இது வந்து சம்டைம்ஸ் இப்படி ஃபோல்டிங் பண்ணும்போது தச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கால் கொஞ்சம் நீளமாக இருக்கும், ஒன்று கொஞ்சம் ஒவ்வொரு கிளாத்துக்கு அந்த மாதிரி வரும், அந்த கிராஸினுடைய இது பொறுத்து. அப்படி வரும்போது இந்த ரெண்டையும் ஒன்றா வச்சு இப்படி இழுத்து விட்டுக்கோங்க, அப்போ வந்து சரியாயிடும். இப்போ இது யோக் பீஸு உங்களுக்கு அதே தான், 8 இன்ச்சு வந்து உயரம், சுற்றளவு வந்து 40னா நம்ம 10 இன்ச்சு சேர்த்து 4 பிரித்து 1 இன்ச்சு சேர்த்துவோம். அதே ப்ரொசீஜர் தான் வேஸ்ட் பீஸ் எல்லா பேண்ட்டுக்குமே. கீழே வர இந்த இது மட்டும் உங்களுக்கு மாறும். இந்த அளவுகள் வந்து நம்ம லீனாக இருக்கவங்களுக்கு நம்ம எந்த இதுவும் இல்லை, இடுப்பினுடைய சுற்றளவில் ஒரு 3-4 இன்ச்சு ஃப்ளீட்ஸுக்கு மட்டும் வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராச் லைன் போட்டு வர கிராஸ் அப்படியே வெட்டிடலாம். சப்போஸ் உடம்பு பெருசாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சீட் சுற்றளவும் செக் பண்ணணும், நீயினுடைய அளவும் செக் பண்ணணும். அதுக்கு தகுந்த லூஸ் கொடுத்து தான் நம்ம அதை இது பண்ணணும். இதுதான் வந்து இப்படி, இது வந்து க்ளஷ் பேண்ட்னு சொல்லுவோம், இல்லை இது சுடிதார் இதுன்னு சொல்லுவோம், அதே குர்த்திக்கு வர பேண்ட்டுன்னு சொல்லுவோம். அதான் இப்போ இப்போ நீங்கள் அன்னைக்கு ஒரு இதில் கேட்டிருந்தீங்க இல்லையா, இப்போ இதோட நம்ம எவ்வளோ லென்த்தோ அதை கட் பண்ணிவிட்டு கீழே ஃப்ளீட்ஸ் வச்சு தான் நீங்கள் அன்னைக்கு ஒரு பேண்ட்டு அனுப்பியிருந்தீங்க. அது எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி அந்த லென்த்தை குறைச்சிட்டு கீழே வந்து நம்ம அந்த ஸ்கர்ட்டுக்கு வர மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சோ இல்லை அம்பர்லா டைப்பில் பெல் மாதிரி வச்சோ கூட இதில் கீழே அட்டாச் பண்ணிக்கலாம். அது இதுலேயே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பேண்ட்டில் தான் மேக்ஸிமம் அந்த மாதிரி வரும். நீக்கு கீழே, நீக்கு கீழேயே வேணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் எல்போ வரைக்கும் வச்சு வேணுமா அப்படிங்கிற மாதிரி, எது வேணாலும் அதாவது 3/4 வேணுமா அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வச்சுக்கலாம். ஆனால் பேண்ட் கட்டிங் வந்து ஸ்ட்ரைட் பேண்ட் கட்டிங் போட்டு அதில் பண்ணிக்கோங்க, எலாஸ்டிக் வைப்போம் அதுக்கு. இப்போ இந்த கேதரிங் பேண்ட் உங்களுக்கு ஓகே தானே?